தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் சிபிஐ தற்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்கள். காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 9 பேர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தற்போது சிபிஐ தரப்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உட்பட 9 பேர் மீது சிபிஐ குற்றச்சாட்டுகளை பதிவு செய்திருக்கிறார்கள். சாத்தான்குளத்தைச் சேர்ந்த பென்னிக்ஸ் காவல் ஜெயராஜ் ஆகியோர் காவல்துறை சித்திரவதையால் மரணம் என வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நெல்லை மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணி. சிவமணி, நீங்க தொடரலாம். நிச்சயமாக பாலா, அதாவது தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்துல வந்து தந்தை மகன் அவர்கள் வந்து சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் அழைத்துச் செல்லப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு 2 நாட்கள் கோயில்பட்டி சிறையில இருந்த நிலையில உயிரிழந்தாங்க. அவர்கள் உயிரிழந்து இன்றோட 85 நாட்கள் முடிவடைகிறது. 90 நாட்களுக்குள் அந்த சார்ஜ்ஷீட் அப்படிங்கறது பதிவு செய்யணும். இல்லைன்னா அந்த அவர்கள் வந்து ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு சிபிஐ இந்த வழக்குல சார்ஜ்ஷீட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இதுல 10 பேர் மீது காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட 10 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். எஸ்எஸ்ஐ ஒருவர் உயிரிழந்த நிலையில 9 பேர் மீது தற்போது அவர்கள் வந்து சார்ஜ்ஷீட் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த தகவலை வந்து சிபிஐனுடைய டெல்லி அவர்கள் வந்து அதற்கான தகவல்களை வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த தந்தை மகன் கொலை விளக்கை பொறுத்த வரைக்கும் முதல்ல இங்க சித்திரவதை மரணம் தொடர்பாக முதல்ல இந்த வழக்கு வந்து உள்ளூர் போலீசார் விசாரித்த நிலையில உள்ளூர் போலீசார் ஏற்கனவே வந்து முதல்ல 5 பேரை கைது செய்திருந்தார்கள் அதனை தொடர்ந்து இந்த வழக்கு சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டது. சிபிசிஐடி வசம் அவர்கள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு 10 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில இந்த வழக்கு விசாரணையை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை எழுந்த நிலையில இந்த வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது. சிபிஐ அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தாங்க. இடையில இந்த சிபிஐ அதிகாரிகளுக்கு கொரோனானால இந்த வழக்கினுடைய சற்று பின்னடைவு ஏற்பட்ட நிலையில தற்போது மீண்டும் சூடுபிடிக்க துவங்கி தற்போது முதல் அவர்கள் வந்து அதற்கான சார்ஜ்ஷீட்டை ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இதனிடையே ஒருவர் அந்த எஸ்எஸ்ஐ ஒருவர் வந்து கொரோனா தொற்று காரணமாக மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கேயே உயிரிழந்திருக்கிறார். தற்போது 9 பேர் மீது அவர்கள் சார்ஜ்ஷீட் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நிலையில தொடர்ந்து வந்து இந்த சிபிஐனுடைய விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பாலா, நிச்சயமாக சிவமணி, நம்ம தொடர்ந்து பேசலாம். இணைப்பில் இருங்கள். நம்மோடு துணை ஆசிரியர் மகாலிங்கம் பொன்னுசாமி இணைந்திருக்கிறார். மகாலிங்கம், இந்த குறிப்பிட்ட வழக்குல பல முக்கியமான திருப்பங்கள் நடந்தது. தற்போது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறது. காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 9 பேர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க தொடரலாம். நிச்சயமாக பாலா, அதாவது சாத்தான்குளம் இரட்டை கொலை வழக்கு தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் 2 வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தார்கள். விசாரணையினுடைய முதல் தகவல் அறிக்கை அடிப்படையில் முதல் குற்றப்பத்திரிகை இப்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த குற்றப்பத்திரிகையில் கிட்டத்தட்ட 100 ஆதாரங்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. 100 கணக்கான பக்கங்கள் அடங்கிய இந்த குற்றப்பத்திரிகையில் பல ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். இதில் மிக குறிப்பான விஷயம் என்னவென்றால், அதாவது ஊரடங்கின் போது விதிகளுக்கு புறம்பாக கடையை தந்தையும் மகனும் திறந்து வைத்திருந்தார்கள். பெனிக்ஸ் மற்றும் ஜெயராஜ் திறந்து வைத்திருந்தார்கள். அவர்களை விசாரணை கடைக்கு சென்று காவலர்கள் அடித்து தாக்கியிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த வழக்கினுடைய முகாந்திரம். இதற்கான சிசிடிவி காட்சிகள் ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே போ இந்த இருவருடைய உடல் பிரேத பரிசோதனை அறிக்கை கிட்டத்தட்ட 15 காயங்கள் இருப்பதை உறுதி செய்திருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இந்த வழக்கில் இருக்கிறது. எனவே இந்த கொடும் காயங்கள் தான் காவலர்களும் உயரதிகாரிகளும் சேர்ந்து சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் வைத்து அவர்களை தாக்கியிருக்கிறார்கள். அந்த காயத்தின் அடிப்படையில் காரணமாகத்தான் அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதை பிரேத பரிசோதனை அறிக்கை உறுதி செய்தது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது சிபிஐ அதிகாரிகள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இது முதல் குற்றப்பத்திரிகை என்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பொறுத்த வரைக்கும் அப்போது காவல்துறை ஆய்வாளராக இருந்த சாத்தான்குளம் காவல் நிலைய ஆய்வாளராக இருந்த ஸ்ரீதர் மீது இந்த குற்றப்பத்திரிகை என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அவரோடு சேர்ந்து தலைமை காவலர் பாலகிருஷ்ணன், அப்போது இருந்த உதவி ஆய்வாளர்கள் ரவு கணேஷ் மற்றும் முருகன் ஆகியோர் மீதும் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. காவலர்கள் சாமிதுரை மற்றும் முத்துராஜா, செல்லதுரை, தாமஸ் பிரான்சிஸ் மற்றும் வெள்ளை முத்து இவர்கள் மீது மொத்தம் 9 பேர் மீது இந்த குற்றப்பத்திரிகை என்பது தாக்கல் செய்யப்பட்டிருப்பதை சிபிஐ அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த குற்றப்பத்திரிகை தாக்கலுக்கு பிறகு
இது முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை உரிய நேரத்தில் தாக்கல் செய்யாவிட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் எளிதில் பிணையில் வெளியிலே வந்து விடுவார்கள் என்ற ஒரு நெருக்கடியும் சிபிஐக்கு இருந்தது. எனவே தற்பொழுது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததால் அவர்கள் எளிதில் பிணையில் வெளியே வர முடியாத ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இன்னொரு பக்கம் இந்த குற்றப்பத்திரிகையின் அடிப்படையில் அடுத்த கட்டமாக இதன் மீதான விசாரணை, இருதரப்பு விசாரணையும் நீதிமன்றம் முன்னெடுக்கும். அதற்கு பிறகுதான் தீர்ப்பு என்பதை நீதிமன்றம் இதில் ஒரு முக்கிய முடிவை எடுக்கும். யார் மீது தவறு எப்படி செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு முக்கியமான ஒரு முடிவை எடுக்கும். இன்னொரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், இதில் இவர்களை சிறையில் அடைத்த அதிகாரிகள் மீது தவறு இருக்கிறது என்று மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. கோவில்பட்டி கிளை சிறை நிர்வாகத்தில் இருந்த அதிகாரிகள் என்ன செய்தார்கள், ஏன் கவனிக்கவில்லை என்ற ஒரு கேள்வி இருந்தது. இன்னொரு பக்கம் இவர்களை கொடும் காயங்கள் இருந்த போது எப்படி சிறையில் இவர்களை அனுமதிக்கலாம் என்று நீதியரசர் எப்படி அதற்கான உத்தரவு பிறப்பித்திருந்தார், இவர்கள் காயங்களை ஏன் கவனிக்கவில்லை, இப்படி பல கேள்விகள் எழும்பின. எனவே அது குறித்து இதில் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இது சிபிஐ பொறுத்த வரைக்கும் சொல்வது, இது ஒரு முதல் கட்டமான குற்றப்பத்திரிகை, இன்னும் அடுத்த கட்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த கோணங்கள் எல்லாம் அடுத்தடுத்த விசாரணை நடத்தக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவே நாம் பார்க்கலாம். பாலம், சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தற்போது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்கள். காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 9 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மகாலிங்கம். நன்றி சிவமணி. 4 அருகே பழி